கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா, நீ அதைரியம் அடைந்திருக்கிறாயா? பலங்கொண்டு திடமனதாயிரு. யோசுவா 1:6. அதைரியம் என்பது நாம் இருதயத்தில் சோர்வடைந்து எல்லா நம்பிக்கையும் இழந்து போகும் ஒரு நிலையாகும். நாம் அதைரியம் அடைந்திருக்கும் போது தேவன் மேலுள்ள நம்பிக்கையை இழந்து தேவன் என் ஜெபத்திற்கு பதிலளிக்கவில்லை. அநேக நாட்களாய் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஒரு பயனும் இல்லை. ஒருவேளை அவர் என்னை நேசிப்பதில்லை போலும் என எண்ணுகிறோம். நாம் நம் மீதுள்ள நம்பிக்கையையும் இழந்து நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம். நான் தோல்வி அடைந்து இருக்கிறேன், நான் செய்ய முயற்சிப்பதெல்லாம் தோல்வியாகவே இருக்கிறது, எனது வேலையில் எனக்கு வெற்றி இல்லை, எனது வருங்காலத்திலும் எனக்கு சகலமும் தவறாகவே நடக்கப் போகிறது என எண்ணுகிறோம். நாம் மற்றவர்கள் மீதுள்ள நம்பிக்கையையும் இழந்து எனக்கு யாராவது உதவி செய்ய முடியும் என நான் எண்ணுகிறதில்லை, என்னை ஒருவரும் புரிந்து கொள்வதில்லை என நாம் கூறுகிறோம். அதைரியம் உங்கள் வாழ்க்கையின் அடிமட்டத்திற்கே கொண்டு சென்று விடுகிறது. அதி நிமித்தம் ஆவிக்குரிய ரீதியிலும் சில சமயங்களில் சரீர பிரகாரமாகவும் கூட நீங்கள் பலவீனமடைகிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பாரமாக மாறுகிறீர்கள். அதி நிமித்தம் பிசாசானவன் உங்களை இன்னும் அதிகமாக அதைரியமடைய செய்கிறான். தேவ பிள்ளையே, தேவ வார்த்தை இன்று உனக்கு நேராக வருகிறது. தேவன் உனக்கு தோல்வியை அல்ல மகத்தான வெற்றியையே திட்டமிட்டுள்ளார். நான் உங்களுக்காக கொண்டிருக்கும் திட்டங்களை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவை உங்களை செழித்தோங்க செய்வதற்கான திட்டங்களே அன்றி உங்களுக்கு தீமை செய்வதற்கான திட்டங்கள் அல்ல. அவை உங்களுக்கு நம்பிக்கையையும் ஒரு நல்ல வருங்காலத்தையும் கொடுக்கும்படியான திட்டங்களே ஆகும். அதைரியம் என்பது பிசாசின் மிக மோசமான ஆயுதங்களில் ஒன்றாகும். அவன் ஆதியில் ஏதேன் தோட்டத்தை கையாண்டது இந்த யுக்தியே ஆகும். தேவன் நல்லவர் அல்ல, உண்மையாகவே அவர் உங்களிடம் அன்பும் கரிசனையும் உள்ளவராயிருந்தால் அந்த பழத்தை நீங்கள் புசிக்கும்படி ஏன் அவர் அனுமதித்திருக்க கூடாது என அவன் ஏவாளிடம் கூற முனைந்தான். இதுவே அதைரியத்திற்கான வாசலாகும். வேதாகமத்தில் அகிதோப்பேல் என்ற ஒரு மனிதன் அதைரியம் அடைந்து நான்று கொண்டு செத்ததாக நாம் வாசிக்கிறோம். தேவனுக்காக அக்கினியாக எரிந்து பிரகாசித்து கொண்டிருந்த எலியாவும் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் அதைரியம் அடைந்த போது தேவ சமூகத்திலிருந்து ஓடிப்போய் போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தான். யோனாவும் அவ்விதமே. ஒருவேளை நீங்களும் அப்படி ஜெபித்திருக்கலாம். அன்பான தேவ பிள்ளையே, அது மிக ஆபத்தான ஒரு ஜெபமாகும். நீதிமொழிகள் 8:36 தேவனுடைய வசனம் இவ்விதம் கூறுகிறது, என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள். நீங்கள் மரணத்தை விரும்பும் போது கர்த்தராகிய இயேசுவை வெறுக்கிறீர்கள். நான் இயேசுவை நேசிக்கிறேன் என நீங்கள் ஒருவேளை கூறலாம். ஆனால் நீங்கள் மரணத்தை விரும்பி தேவனே என்னை எடுத்துக்கொள்ளும் என ஜெபிக்கும் போது உங்கள் அறியாமையினாலேயே நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை வெறுக்கிறீர்கள். அன்பான தேவ பிள்ளையே, சோதனைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உனக்கு ஆவிக்குரிய உயர்வை அளிப்பதற்காகவே அனுமதிக்கப்படுகின்றன. எனவே சோதனைகளை சரியான மனப்பான்மையுடன் எடுத்துக்கொள்வாயாக. சோதனைகளிலேயே பரிசுத்தவான்கள் உருவாக்கப்படுகின்றனர். ஆகவே உனக்கு நேரிடுகிற தொந்தரவுகள் உன்னை தொந்தரவு செய்யும்படி நீ இடம் கொடுக்க வேண்டாம். சுய அனுதாபத்திற்கும் அதைரியத்திற்கும் நீ இடமளிக்காதிருப்பாயாக. அப்படி செய்தால் நீ தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பாரமாக மாறிவிடுவாய். ஆமேன்.